கண்ணம்மா, இன்னைக்கு எபிசோடில் வெண்பா கண்ணம்மாவை பார்த்து எனக்கு கால் பண்ணி நீ வெண்பா பாரதின்னு தான் பேசணும், உன் குழந்தை எங்கெல்லாம் பிச்சை எடுக்குதோ அப்படின்னெல்லாம் சொல்லி பேசுவா. இன்னும் அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். அடுத்து பாரதி கிட்ட ஒரு பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட்காக வர்றாங்க. அவங்க சிஸ்டர் பாரதி மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சொல்கிறாங்க. அவங்க அண்ணா அண்ணி மேலே சந்தேகப்படுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவுன்சிலிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி, நான் கவுன்சிலிங்லாம் கொடுக்க மாட்டேன், ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பேன், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிவிட்டு நாமளும் இப்படி தான் தேவையில்லாமல் சந்தேகப்பட்டோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. அந்த டைமில் வெண்பா வர்றாங்க. வெண்பா கிட்டேயும் அதே விஷயத்தை சொல்கிறாரு. அதை கேட்ட வெண்பா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. பாரதி வந்து கண்ணம்மாவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டானே, இனிமேல் அவங்க ரெண்டு பேரை நம்மளால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. பாரதி இதே விஷயத்த அவங்க வீட்டில் போய் சொல்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இருந்தாலும் திரும்பவும் வெண்பா பிளான் பண்ணி பாரதி கிட்ட, உனக்கு குழந்தை தான் பிறக்காதில்ல, அப்புறம் கண்ணம்மாவுக்கு குழந்தை எப்படி பிறந்தது, அவன் நல்லவ அப்படின்னு சொல்லி நீ எப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லி திரும்பவும் ஏற்றி விட்டுருவாங்க. பாரதி பழையபடி கண்ணம்மா மேலே காண்டாகி அவங்கள தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு நடுவில் துர்கா என்ன ஆனாங்க, கண்ணம்மாவளோட ரெண்டாவது குழந்தை எப்படி கண்டுபிடிக்க போகிறா, சௌந்தர்யா அந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க, துளசி பாரதி பண்ணுறதை பார்த்து கோவத்தில் கண்ணம்மாட்ட உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படின்றத நம்ம இன்னும் அடுத்து வர எபிசோடில் தான் பார்க்க முடியும்.